அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் கொரிய கோயிலின் இதயம் கனிந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம், சின்ன வயசில் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ட ஒன்று. அதுக்கு ஒரு சின்ன விடுகதை, கெஸ் பண்ணுங்க. தன் மினுமினு மஞ்சள் அழகை பச்சை ஆடை உடுத்தி மறைத்து வைத்திருக்கும், உரித்து உரித்து சுட்டு சுவைக்கலாம், சுவைத்த பின் அதை சமைக்கவும் பயன்படுத்தலாம். அது என்ன? குழந்தைங்களாம் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? டே விளையாண்டுட்டே அது என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இப்போ நான் என்னன்னு சொல்ல போகிறேன். பாருங்க பாருங்க பாருங்க, பார்த்துட்டே இருங்க. கரெக்ட், மக்காச்சோளம். கொரிய நாட்டில் இருக்கிற மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா, கொரிய நாட்டு அரிசி மாதிரியே ஸ்டிக்கி ரைஸ் சொல்லுவோம். அதே மாதிரியே இங்கே இருக்கிற மக்காச்சோளமும் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்மளோட ஊர் மக்காச்சோளத்துக்கும் இங்கே இருக்கிற மக்காச்சோளத்துக்கும் டேஸ்ட் டிஃபர் ஆகும். கலருமே ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த நாட்டு தட்பவெப்பநிலைக்கு ஏற்றாகுமாறு வளர்கிறதுக்காக அதை வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணி ஹைப்ரிட் பண்ணி வச்சுருக்காங்க. மக்காச்சோளத்தில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொரியாவில் மக்காச்சோளம் சம்மர் சீசனில் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும், மற்ற சீசன்ஸ்லேயுமே நல்லா கிடைக்கும். இதில் வந்து கொரியாவில் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்ன் சீஸ் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷும், கார்ன் சாலட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்ன் டீயும் வந்து இங்கே குடிப்பாங்க. தெருவோர தின்பண்டம், இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்ஸ் இல்லை டூரிசம் பிளேஸ் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனீங்கன்னா, தெருவோர கடைங்களில் இருக்கிற தின்பண்டங்களில் முக்கியமானது இந்த மக்காச்சோளமும் இருக்கும். நம்ம மாதிரியே அவிச்சு வச்சு விற்பாங்க, சுட்டும் வைப்பாங்க. இங்கே இருக்கிற பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்களை சம்மர் சீசனில் இந்த மாதிரி மக்காச்சோளம் விளைய வைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு நிஜத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே தோட்டத்துக்குள்ளே போய் மக்காச்சோளம்லாம் பறிச்சிட்டு வரலாம், அதை வீட்டுக்கு கொடுத்து விட்டு அவிச்சு சாப்பிட வைப்பாங்க. இன்றைக்கி கதையில் அவங்க மக்காச்சோளத்தை பற்றி தான் நிறையா பேசினாங்க. அது எப்படிலாம் வந்து அதை விளைய வைக்கிறாங்க, இந்த தோலுக்குள்ளேருந்து உரிக்கும் போது அந்த மக்காச்சோளம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, தோட்டத்துக்கு போய் எப்படி பறிக்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தோம். குழந்தைங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை அடுத்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க, வெளில போனீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க, ரொம்ப பத்திரமா இருங்க. பாய் ஃப்ரம் கொரிய குயில்.